Disclaimer for free use. Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி, அப்படிதான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துர்மரணம் அடைந்த ஒரு கன்னி பெண்ணின் ஆத்மாவுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். துர்மரணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் கிடைக்கும் தருவாயில் போகக்கூடிய உயிருக்கு பேர் தான் துர்மரணம். அந்த துர்மரணத்துடைய ஆத்மாவுக்கும் அந்த துர்மரணம் அடைந்த ஆத்மாவுக்கும் நிறைய சக்திகள் இருக்கும். அந்த ஆத்மாக்களுடைய செயல்களும் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை காண்டாக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை காண்டாக்ட் பண்ண போகிறோம். அது சாந்தமாக பேசுதா, இல்லை கொடூரமாக பேசுதா, இல்லை அந்த ஆத்மாக்குள்ளேயும் ஈரம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வழியை யாரும் போக முடியலை, அவங்க குடும்பத்தில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியல, எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுற அந்த ஆத்மா எதுக்காக இப்படி பண்ணுது, வாங்க போய் கேட்போம். ஹாய், சுலக்ஷ்ணா என்கின்ற நிர்மலா, சுலோக்ஷனா என்கின்ற நிர்மலா, ஹாய் சுலோக்ஷனா என்கின்ற நிர்மலா, உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு? ஹாய் சுலோக்ஷனா என்கின்ற நிர்மலாவுடைய ஆத்மா எங்க இருக்கு? வணக்கம், சுலோக்ஷனா என்கின்ற நிர்மலாவுடைய ஆத்மா எங்க பயணிக்குது? ஸ்லோக்ஸ்னா நீங்க பேசுங்க. ஸ்லோக்ஸ்னா, ஸ்லோக்ஸ்னா ரவீந்திரன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் பேசுங்க, என்ன நடக்குது, உங்களுடைய ஆத்மா எங்க பயணிக்குது? வெயிட்டிங். சரி, எதற்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? எதற்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? என் பேர் தெரியுமா உங்களுக்கு? நான் யாரு, என் பேர் தெரியுமா உங்களுக்கு? என் பேர் சொல்ல முடியுமா? என் பேர் தெரியுமா உங்களுக்கு? என் பேரை நீங்கள் சொல்ல முடியுமா ஸ்லோக்ஸ்னா? என் பேர் உங்களுக்கு தெரியுமா? என் பேரை சொல்ல முடியுமா? சொல்லுங்க, என் பேர் என்ன? நீங்க பேசுங்க சுலோக்ஷனா, என் பேர் என்ன? சுலோக்ஷனா, என் பேர் என்ன? நீங்க பேச மாட்டீங்களா சுலோக்ஷனா? நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க பேச மாட்டீங்களா சுலோக்ஷனா? நீங்க பேச மாட்டீங்களா சுலோக்ஷனா? நீங்க பேச மாட்டீங்களா? உங்களை தான் சுலோக்ஷனா, நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? வெயிட் பண்றோம் சுலோக்ஷனா, பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? உங்களுடைய ஆத்மா யார பழி வாங்க காத்துட்டு இருக்கு? எதற்காக மலம் வர்றீங்க? எதற்காக யாரையும் நிம்மதி இல்லாம பண்றீங்க சுலோச்சனா? உங்களுடைய ஆத்மா எதற்காக பழி வாங்க துடிக்குது? யார பழி வாங்கணும்? எதற்காக இவ்வளவு ஆக்ரோஷம்? எதற்காக இந்த
யாரை பழி வாங்கணும்? உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா சுலக்ஷனா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா? யூ செடப் நீங்க பேசுங்க சுலக்ஷனா, முடிஞ்சா நீங்க பேசுங்க. வாங்க ஓகே சுலக்ஷனா, சாரி, வெரி வெரி சாரி. உங்களை பேச வைக்கிறதுக்காக தான் நான் இந்த முயற்சி எடுத்தேன், பட் உங்களை வந்து துன்புறுத்தவோ. வெரி வெரி சாரி சுலோக்ஷனா, உங்கள் மனதை காயப்படுத்தியிருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி உங்கள் மனது புண்பட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு தருணத்தில் உங்களை பேச வைக்க எனக்கு வேறு வழி தெரியல. நீங்கள் பேசாமல் மௌனமாக இருக்கீங்க. உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்குது? நீங்கள் ஏன் அவ்வளோ கோபமாக இருக்கீங்க? உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்க முடியுமா? ஒரு நிம்மதியை கொடுத்துட்டு நீங்கள் போக முடியுமா? நீங்க நல்ல ஆத்மானா அப்புறம் ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? அப்புறம் ஏன் அவங்க வந்து உங்களை தப்பா சொல்றாங்க? நீங்க நல்ல ஆத்மான்னு சொல்றீங்க, அவங்க ஏன் உங்களை தப்பா சொல்லணும்? அவங்களுக்கு உங்க மேல என்ன கோபம்? அவங்களுக்கு உங்க மேல என்ன கோபம்? நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் எனக்கு டென்ஷன் ஆகுது, அப்போ நானும் கோபத்தில் பேச வேண்டியது இருக்கும். நான் ரொம்ப கூலாக பேசிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் டெல் மீ. உங்களை ஒரு சிஸ்டராக நினச்சி தான் நான் வந்து இவ்வளோ தூரம் மன உருக்கி பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் குறைகளை தீர்க்கணும்னு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பேச தயாராக இல்லாத பட்சத்தில் நான் போயிட்டே இருப்பேன் கிளம்பி. கோஸ்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், அவங்க எல்லாரையும் துன்புறுத்தாமல் விட்டுறதுங்களா? அவங்கள துன்புறுத்தாமல் விட்டுறீங்களா? அவங்க எல்லாரையும் தூங்க விடுறீங்களா? அவங்க எல்லாரையும் நல்லபடியாக வாழ விடுறீங்களா? என்ன பண்ணலான் இருக்கீங்க? ப்ளீஸ் டெல் மீ, சீக்கிரம் சொல்லுங்கள். தேவையில்லாமல் அவங்க பூஜை பண்ணி உங்களை துன்புறுத்த விரும்பலை, அன்பாக உங்களை வந்து வழி அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. உங்களை எந்த இடத்துலையும் துன்புறுத்தவோ கஷ்டப்படுத்தவோ யாருக்கும் ஆசை இல்லை. நீங்களாக வேலைக்கு போய் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ப்ளீஸ் டெல் மீ, நீங்களாக வேலைக்கு போய் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ப்ளீஸ் டெல் மீ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே, நீங்கள் வந்து பேசுறதுக்கு தயாராக இல்லை. சுலக்ஷனா பொருள் வரவே மாட்டேங்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். சுலக்ஷனா, உங்கள்கிட்ட நான் வந்து மீண்டும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இப்போ நீங்கள் பதில் சொல்லலாம், இல்லைனா நான் வந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சுலக்ஷனா குரல் கேட்டால் மட்டும்தான் நான் இன்னொரு கொஸ்டின் போவேன், நான் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம் மக்களே. ஓகே மக்களே, நன்றி வணக்கம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில், நல்ல ஒரு சோல் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கதிர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி வணக்கம், பாய். நன்றி வணக்கம், பாய். இப்போ ஹெல்ப் கேட்குறீங்கள, அப்போ நீங்கள் வந்து அந்த ஹெல்ப்புக்கு உண்டான இந்த நான் செய்யறதுக்கு உண்டான சக்தி எனக்கு கொடுங்க. என்னோட குரலை செவிச்சாச்சு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க பர்சனலாக பேசுவோம். இது மீடியா, ஓகே, இது மீடியாவுக்கு வராது, நம்ம பர்சனலாக பேசி போவோம். பாய் மக்களே.